ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் சமூக பிரச்சினைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தில்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் வைர விழா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், சுகாதாரம், பருவநிலை மாறுபாடு உட்பட சமூகத்தில் நிலவும் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காண உயர்கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு சந்திக்கும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வு காணும் வகையில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் சர்வதேச தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக இவை உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற ஆராய்ச்சிகளில் தனியார் துறையினரும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மக்களின் வாழும் நடைமுறையை எளிமையாக்குதல் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த ஆராய்ச்சிகள் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புற இந்தியாவில் விவசாயிகள் சந்திக்கும் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதிக புரதம் வாய்ந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தியையும் உணவு தானிய உற்பத்தியையும் அதிகரிக்கும் வகையில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தொழில்நுட்பத்தை சிறந்த முறையில் பயன்படுத்த தொழில்துறையினருடன் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டை சர்வதேச கல்வி முனையமாக உருவாக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மகிழ்ச்சி தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.